வணக்கம் நேர்களே காந்தி அவர்களின் எழுபதாவது பிறந்த நாளில் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற வாழ்த்துதனை சொல்லி யார் இந்த ராஜீவ் காந்தி மோதிலால் நேரு ஆங்கிலேயர்களே அவர்களிடம் வக்கீல் சம்பந்தமான வழக்குகளை கொடுத்தவர்கள் நேர்வெருமான் உலக சமாதான புறா இந்திரா காந்தி உலகத்தின் இரும்பு மங்கை என்று பெயர் பெற்றவர் அவரின் திருக்குமாரனாக பிறந்த ராஜீவ் காந்தி ஒரு பிரதமர் என்ற முறையில் ஒரு நாளும் நடந்து கொண்டதில்லை ஒரு சாதாரண குடிமகனாக இந்த நாட்டில் வாழ்ந்து சாதனை படைத்தவர் நமது ராஜீவ்காந்தி அவர்கள் டைப்ரைட்டர் இல்லாத காலத்தில் டைப்ரைட்டர் வந்தவுடனேயே எதிர்த்தார்கள் ஆனால் கம்ப்யூட்டர் உலகத்தை உலகத்தில் எட்டி பார்க்க வைத்தது நமது ராஜீவ்காந்தி அவர்கள் உலக பொருளாதாரத்தில் இந்தியா இன்று வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் வளர்ந்து இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு நமது தான் காரணம் எது இல்லையோ அதை தருவேன் என்று சொல்லாமல் எல்லாம் தருவேன் என்று சொன்னவர் ராஜீவ்காந்தி அவர்கள் அலைபேசியாக இருக்கட்டும் கணினியாக இருக்கட்டும் சாஃப்ட்வேராக இருக்கட்டும் அமெரிக்காவே இந்தியாவை எட்டி பார்த்தது என்று சொன்னால் அதற்கு கம்ப்யூட்டர் உலகம் நம்மிடம் இருக்கின்ற சக்தியை உலகத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னவர் நமது ராஜீவ்காந்தி அவர்கள் ராஜீவ்காந்தி ஒரு நல்ல குடும்பத் தலைவனாக அன்னை சோனியா காந்தியின் நல் மதிப்பை பெற்றவராக கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு இலக்கணமாகவும் தன் இரு குழந்தைகளையும் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடும் வாழ்ந்தவர் நமது ராஜீவ் காந்தி அவர்கள் இந்தியா உலக அரங்கில் உயர வேண்டும் என்பதற்காக சகிப்புத்தன்மையோடு வாழ்ந்தவர் அண்ணல் காந்தி சொன்ன சகிப்புத்தன்மையை நமது ராஜீவ் காந்தி காண்பித்தார் அங்கே இலங்கையிலே அங்கே ஒரு சிப்பாய் அடித்த போது கூட அவனை விட்டு விடுங்கள் என்று சொன்னவர் நமது ராஜீவ் காந்தி அவர்கள் அங்கே குழப்பம் ஏற்படுகிறது தமிழர்களுக்கு வாழ்வு இல்லை என்ற நேரத்தில் உணவு இல்லாமல் பட்டினி கிடக்கிறார்கள் என்ற நேரத்தில் கூட ஆகாய விமானத்தின் மூலம் உணவடித்தவர் ராஜீவ் காந்தி அந்த அரசாங்கம் தடுத்த போதும் கூட அதோடு மட்டுமா தமிழர்களுக்கு வாழ்வு உரிமை ஆட்சி உரிமை வேண்டும் என்று சொல்லி அங்கே ஆட்சியை அமைத்துக் கொடுத்தவர் நமது ராஜீவ் காந்தி அவர்கள் நமது வரதராஜ பெருமாளை முதலமைச்சராக மாற்றினார் அங்கே பதிமூணாவது சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று அன்று ராஜீவ்காந்தி சொன்னார் ஜெயவர்த்தனையும் அங்கே ஒத்துக்கொண்டார் ஆனால் அங்கே இருக்கின்ற தலைவர்கள் முழுமையாக ஆட்சி வேண்டும் என்ற காரணத்தினாலே அன்று தோல்வியடைந்தது எனவே ஒரு நல்ல மனிதனாக மகாத்மா காந்தியின் சீடனாக நேருவின் பேரனாக இந்திரா காந்தியின் மகனாக வாழ்ந்த ராஜீவ்காந்தி இந்தியாவிற்கே பெருமை சேர்த்தார் உலகத்திலே வாழுகின்ற மனிதர்களுக்கெல்லாம் இலக்கணமாக அமைந்தவர் ராஜீவ் காந்தி ராஜீவ் காந்தியின் பிறந்தநாளில் நாம் பெருமையாக கொண்டாட வேண்டும் காரணம் அப்பழுக்கற்ற தலைவன் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் அதே ராஜீவ் தான் ஓட்டுரிமை என்றால் சாதாரணமானதல்ல இருபத்தி ஓரு வயதிலே இருந்து பதினெட்டு வயது ஆன இளைஞர்களுக்கெல்லாம் வாக்குரிமையை தந்தார் அதற்கு மேலாக பஞ்சாயத்து ராஜ் சட்டம் அங்கே ஏழை எளியவனாய் குடிசையிலே வாழ்ந்தவனுக்கெல்லாம் உரிமையை கொடுத்தார் காசோலையை கை கையொப்பிடமிட அந்த சலுகையை அந்த உரிமையை வாங்கி கொடுத்தவர் ராஜீவ் காந்தி அதோடு மட்டுமல்ல இன மக்கள் வாழ்க்கையில் அவர்களும் முன்னேற வேண்டும் அவர்களுக்கும் உரிமை இருக்கிறது என்று சொல்லி அவர்களுக்கும் உரிமையை வாங்கி தந்தவர் அப்பொழுதே முப்பது சதவீதத்தை கொடுத்தவர் நமது ராஜீவ் காந்தி அவர்கள் ராஜீவ்காந்தி நினைத்திருந்தால் தொடர்ந்து ஆட்சியில் இருந்திருக்கலாம் ஆனால் எனக்கு அரும்பெரும்பான்மை இல்லை அதிக எம்பிக்கள் இல்லை எனவே நான் கட்சிகள் பெரிதாக இருந்தாலும் எனக்கு ஆட்சி வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளியவர் நமது ராஜீவ் காந்தி அவர்கள் அன்னை சோனியா காந்தி பாரத பிரதமராக ஆவதற்கு எல்லோரும் அங்கே ஒத்துக்கொண்ட போது வேண்டாம் என்று சொன்னதை ராஜீவ் காந்தி அவர் அதற்கு முன்னையாலே அங்கே பிரதமர் பதவி வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளியவர் அந்த ராஜீவ் காந்தியின் புகழ் உலகமெல்லாம் பரவப்பட வேண்டும் இந்திய குடிமகர் ஒவ்வொருவரும் அவரது சாதனையை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று மனிதன் உயர்ந்து நிற்பதற்கு இந்திய மனிதன் உயர்ந்து நிற்பதற்கு ராஜீவ்காந்தி தான் காரணம் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது அந்த ராஜீவ்காந்தி தான் உலகத்திற்கு இளைஞர்களுக்கு எடுத்துக்காட்டாக விமானத்தில் பறந்தவர் இந்த மக்களையெல்லாம் அரவணைத்து பாதுகாத்த பிரதமராக இருந்தார் அந்த பிரதமரின் புகழ்தான் நமக்கு நீடித்த புகழ் அவர்தான் இந்தியாவை அடிமட்டம் வரை கொண்டு சென்றவர் எல்லா விதமான உரிமையும் வழங்கியவர் ராஜீவ் காந்தி அந்த ராஜீவ் காந்தியின் அந்த புகழை அந்த ராஜீவ் காந்தி நம் தலைவர் என்று சொல்வதில் நமக்கெல்லாம் பெருமை அந்த பெருமை உடைய தலைவரை எழுபதாவது வயதில் நாம் கொண்டாடுவோம் அந்த புகழை பரப்புவோம் வீடுதோறும் ராஜீவ்காந்தி என்ற திட்டத்தின் மூலம் நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு ராஜீவ்காந்தி புகைப்படத்தை வழங்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி அமைகின்றேன் நன்றி வணக்கம்